இந்த ஆயில் எப்படி இன்ஃப்யூஸ் ஆகிருப்பாரு இது பண்ணி நான் ஒரு ஆறு மாதம் இருக்கும் உள்ள இன்ஃப்யூஸ் ஆகிருக்கிற ஆயில் வெளியில் வருது சரி இதில் உட்டோட ஒர்க் இல்லை சார் உடோட ஒர்க் வந்து சாஃப்ட் பண்ணுறது ஒரு ஃப்ரேக்ரன்ஸை சாஃப்ட்டாக வச்சுக்கிறது அதோட வேலை ஒரு சூதிங் ஒரு தமிழில் எப்படி சொல்கிறது சூதிங்க இதமாக இதை இதமாக இருக்கிறது ஒரு இதமான ஃப்ரேக்ரன்ஸை கொடுக்கறது சாண்டலோட வேணும்

டவுனில் இருக்கணும் கம்மியாக இருக்கணும் இந்த பிளண்டில் ரோஸ் அதிகமாகவும் வெட்டி வேர் கம்மியாகவும் இருக்கணும் அப்போ என்ன பண்ணும் வெட்டி வேர் ரோஸை பூஸ்ட் பண்ணி ஸ்வீட்டாகும் ரோஸ் இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய வாசனை என்ன பண்ணணும் ரோஸ் ரோஸ்னால் ரோஸ் அவ்வளோதான் பட் திஸ் அ டிஃப்ரெண்ட் ரோஸ் இந்த ரோஸில் நீங்கள் வெட்டி வேர் ஆட் பண்ணுறதுனால மற்றவங்க விற்கிற ரோஸ் பர்ஃப்யூம் இருக்கும் நீங்க வைக்கிற ரோஸ் பர்ஃப்யூமுக்கும் ஒரு நேச்சுரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டச் இருக்கு அதுதான் இந்த கான்செப்ட் யூடி பஹூர் பஹூர் இஸ் அன் அரேபியன் அண்ட் வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட் இதெல்லாம் பண்றதுக்கு முக்கியமான ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸ் தட்ஸ் அ நேச்சுரல் பர்ஃப்யூமரி டூல்ஸ் ஸோ உதாரணத்துக்கு மஸ்க் சாஃப்ரான் அண்ட் ரூ அல் தாய்ஃப் அப்படிங்கிற ரோஸ் பேஸ்டு அத்தர் இதில் ரூ குலாபோட கண்டென்ட் இருக்குது ஸோ அதனால் இதை நம்ம ஒரு முக்கியமான ப்ராடக்டாக எடுத்துக்கிறோம் ஓகே அண்ட் பஹூர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அகர்வுட் சிப்ஸ் ஸோ அகர்வுட் ரெஃப்யூஸ் சிப்ஸ் அண்ட் அதுலேயே இன்னொரு வெரைட்டி இருக்குது பிளாக் கோட்டட் அகர்வுட் ரெஃப்யூஸ் சிப்ஸ் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம தயார் பண்ண ப்ராடக்ட் ஊது தாமா ஊது தாமா அப்படிங்கிற ப்ராடக்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் கேஜி அண்ட் இதை எதை வச்சு பண்ணியிருக்கோம் நம்ம இந்த அகர்வுட் ஆயில் வச்சு பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அகர்வுட் ஆயிலோட ப்ரைஸ் பர் கேஜி ஃபிஃப்டீன் லேக்ஸ்லேருந்து நியர்லி ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் இருக்குது ஓகே

இந்த தண்ணி நம்ம பிஸ்னஸில் முக்கியமான ஒரு ரோல் இருக்குது இதை வச்சு நான் உங்களுக்கு ரொம்ப 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 குறைந்த விலையில் ஒரு லிட்டர் பர்ஃப்யூம் பண்ண கற்றுக் கொடுப்பேன் ஓகே திஸ் இஸ் மை

ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எப்படி மிக்ஸ் பண்ணுறது இதோட ஃபார்முலா என்ன நிறைய விஷயம் பற்றி ஃபுட்டிலாம் பார்க்கலாம் ஸோ உள்ள போகிறோம் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாமே நம்ம சேனலில் பார்த்து வந்திருக்காங்க சேனல் ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் இருக்காங்க ஸோ எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்களுடைய நண்பர்களுடைய எதிர்பார்ப்பு எந்த மாதிரி இருக்குது நிறைய விஷயம் பற்றி ஃபுல் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ட்ரைனிங் எடுக்க நினைக்கிறவங்க அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு புதுசாக ட்ரை பண்ணணும் நினைக்கிற மக்களுக்கு கண்டிப்பாக அது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசனை திரவியங்களை நீங்கள் வந்து தயார் பண்ணி நீங்கள் சேல் பண்ணி நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர் ஆகணும் நினைச்சேங்க அப்படின்னா வீடியோ நம்பருக்கு உடனே கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா பல வீடியோக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்காதான்னு சொல்லிடுறேன் பட் இந்த வீடியோல ட்ரைனிங் கொடுக்க டிரெக்ட்டாவே காட்ட போறோம் இந்த வீடியோட ஒரு முக்கிய அம்சமே சோ மறக்காம வீடியோ பாருங்க இன்னைக்கு வந்து ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது வயசு பையன்ல இருந்து ஒரு அறுபது எழுபது வயசு பெரிய வரைக்கும் வந்திருக்காங்க பெண்கள் வராங்க லேடிஸ் ரொம்ப ஆர்வம் வந்து கத்துட்டு இருக்காங்க எல்லாருனாலையும் இதை நீங்க கத்துக்கிட்டு நீங்க ஒரு மேன ஆக முடியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் என் பேர் வந்து ஜெயராம் சுந்தர் சார் நான் சென்னையிலேருந்து வரேன் நம்ம இம்ரான் சாரோட யூடியூப்பை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்து இந்த செஷனுக்கு வரணும் இது நமக்கு தேவை இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாகவும் இதுவாகவும் வருவோம் அப்படின்னு இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா சார் வந்து ஃப்ராங்காக இதுதான் அப்படிங்கிறத சொல்லி டெவலப் பண்ணி

பயோட யூடியூப் சேனல் பார்த்தா இங்கே வந்து ஒரு ஃபின் ஃப்ராக்ரன்ஸ் ட்ரெயினிங் கேம்காக இங்கே வந்திருக்கோம் பிஸ்னஸ் ஃப்யூச்சருக்காக இங்கே வந்திருக்கோம் நாங்கள் இங்கே நிறையா சொல்லிக் கொடுத்து நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க இங்கே இந்த இதை பற்றி ஃப்ராகரன்ஸ் பற்றி ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கனால தான் இங்கே வந்திருக்கோம் நம்ம பயோட யூடியூப் சேனல் பார்த்து தான் இங்கே வந்திருக்கோம் நம்ம ஃப்யூச்சரில் நல்லபடியாக எடுக்கலாம் நம்ம இதை வச்சு தொழில் வச்சு முன்னேற்ற முன்னே முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இங்கே வந்திருக்கோம் நக்கமாக என் பேர் சுகுமாரன் நான் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கிறேன் நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் பட் நான் ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் வந்து அக்ரி ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கேன் தாய் அக்ரி அக்ரி பர்னர் ஹப் ஒன்று வச்சுருக்கோம் இதில் வந்து எசன்சஸ் ஆயில் அண்டு இந்த அரோமேட்டிக் வேர்ல்டுக்குள்ளே வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஸோ ஏன்னா இந்த வேர்ல்டு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் ராயல் வேர்ல்டுன்னு சொல்லலாம் சார் இதை பற்றி நான் நிறைய நாலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செஷன் நான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு அதேமாதிரி நிறைய நல்ல யூஸ்ஃபுல்லான பார்ட்டிசிபென்ட்ஸும் இங்கே வந்துட்டுருக்குறாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபு தர்கனைசர்ஸ் தேங்க்யூ பேர் இஸ்மாயில் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் பாயோட யூடியூப் சேனல் வந்து திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் நான் பார்த்த உடனே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இது மாதிரி வந்து நான் தெரிஞ்சதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக ஆயிருந்தேன் இது மாதிரி கிடைச்ச வாய்ப்பை வந்து நம்ம புரோஜனமாக வச்சுக்கணும் அதனால் வந்திருக்கேன் சென்னையிலேருந்து இங்கே வந்து பாய் என்ன சொல்லித்தரப்போகிறாரு என்ன நல்ல விஷயங்கள் இந்த ஊது எப்படிலாம் செய்கிறதெல்லாம் சொல்லித்தரது கோஷம் ஆர்வமாக உட்கார்ந்துருக்கும் என் பெயர் கேலோமி நான் மேட்டூர் அணையிலிருந்து வந்திருக்கிறேன் இந்த ஆன்மீக தேடலுக்கு இவர் இந்த அரோமோ தெரப்பி எந்த விதத்தில் உதவலாம் என்பது என்னுடைய நெடுநாள் ஆவல் அதனை நூறு சதவிகிதம் இந்த அரும ஆயிலை எப்படி பயன்படுத்துவது அது தியானம் போன்ற இது கருவிகளுக்கு எப்படி நாம் பிரயாணாயாமம் போன்ற பயிற்சிகளுக்கு எப்படி பங்களிப்பது என்று மிக தெளிவாகவும் ஒவ்வொரு அருமோ தெரப்பி ஆயிலையும் எப்படி நாம் செய்யலாம் என்பது பகுர் தெரப்பி எப்படி பயன்படுத்துவது என்று மிகவும் விளக்கமாக இந்த பயிற்சி பட்டறை நன்கு நல்ல விதத்தில் உதவியது எனவே இதை கற்றுக் கொடுத்த ஆசானுக்கு எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்ற ஆசிர் ஆசீர்வாதங்களையும் வணக்கம் என் பேர் விஜய் நான் ஆக்சுவலாக அந்த ஹின் ஃப்ரேக்ரன்ஸ் அந்த யூடியூப் சேனலில் நான் மேக்ஸிமம் யூடியூப்பில் தான் நான் வந்து பார்த்தேன் அவங்க சாரோட வீடியோஸில் ஸோ நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் நிறைய ரிவைவ் பண்ணியிருக்கேன் எல்லாமே நெகட்டிவ் கொஞ்சம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க பட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் அது உண்மையாக பொய்யாங்கிறது உங்களுக்கும் தெரியும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஜஸ்ட் அவாய்ட் பண்ணுங்கள் அண்ட் மோரோவர் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சாரோட அந்த கிளாஸஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உண்மையாக பொய்யாங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் நிறைய உண்மையான மக்கள் உண்மையான விஷயங்களை நிறைய பேருக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரை பண்ணுங்கள் அண்டு ஃப்ரேக்ரன்ஸில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எதுவுமே பண்ண முடியாது நிறைய விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் இது ஒரு கடல் உங்களால் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான ஃப்ளேவர்ஸை வந்துட்டு இன்ட்ரொடியூஸும் பண்ண முடியும் பட் அதுக்கு உங்களுக்கு பேஸ் தேவை அந்த பேஸை இங்கே வந்தால் இந்த மாதிரி கிளாஸஸில் தான் கற்றுக்க முடியும் அதுவும் சார் மாதிரி ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு பர்சன்ஸ்கிட்ட உங்களால் நல்லாவே லேர்ன் பண்ண முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் இல்லை ஒரு பர்சனலாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட அவர் ரொம்ப என்ன சொல்வது ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் தான் ஸோ நீங்கள் கிளாஸ் வரணும்னு கூட இல்லை ஈவன் த ஃபோன் நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணலாம் நிறையா கைட் பண்ணுவார் இந்த பிஸ்னஸ் பண்ணணுன்றவங்க முடிஞ்ச வரைக்கும் டேரக்டாக வாங்க அது ரொம்ப உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அண்டு யூடியூப்ஸில் மேக்ஸிமம் நல்ல ரிவ்யூ பாருங்கள் பேட் ரிவியூக்கு கரெக்டான அப்ரோச் மூவ் பண்ணுங்க தப்பாக நிறைய பேர் சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் அது உண்மையாலுமே தப்பாக தான் சொல்கிறாங்களாங்கிறது அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிசிஷன் எடுங்க தேங்க்ஸ் யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நெகட்டிவ் தாட்ஸோடு அதை அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு நெகட்டிவாக அது விழுது அதுலேயும் பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேராக பார்த்தா தான் தெரியும்னு வச்சுக்கோங்க இதுக்காக நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எப்பொருள் யார் யார் வாய்க்க அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதே மாதிரி அது அரிது அப்படின்னு வரும் இப்போ சாரோட விஷயத்தில் அந்த மாதிரி தான் அரிது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எடுத்துகிட்டு போகிறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி நெகட்டிவுக்கு போகாதீங்க இது வந்து பாசிட்டிவ் விஷயம் நேராக பார்க்கும்போது தான் அதனுடைய இது தெரியும் நம்ம ஒயிட்டாக தான் சார் இருக்கு சைனட்டும் தான் இருக்கு சர்க்கரையை பார்த்துட்டு சைனட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா நினைச்சுக்கிறது வந்து சார் வெரி ராங் அது நம்மளுடைய பேட் லக் சக்கரைய சக்கரையா பார்த்தோம்னா நம்மளுடைய குட் லக் அதை டைரெக்டாக பார்க்கணும் சார் அதுதான் என்னோட சின்ன ரிகஸ்ட் யாருமே நெகட்டிவுக்கு போகாதீங்க பாசிட்டிவுக்கு வாங்க சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சார் சொல்லுங்க போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு நிறைய பேர் அதில்

என்ன பாகுபாடு யார் வேணாலும் வரலாம் கத்துக்கலாம் கண்டிப்பா சார் சார் இப்போ வந்து சார் இப்ப ரொம்ப பரவாயில்ல பேச சரி சார் இப்போ வந்து என்னுடைய டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வீடு சொல்லியிருக்கோம் ஒரு லிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் இருபது சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க எப்படி இது சாத்தியம் பாதுகாப்பு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பேஸ் பர்ஃப்யூம்னு பண்ணுறோம் நம்ம ஓகே ஒரு லிட்டர் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாயில ஒரு லிட்டர் பர்ஃப்யூம் பண்ணால் சொல்லித்தரோம் நம்ம சரி ஓகே மார்க்கெட் வேல்யூ சார் மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கில் தான் அதை நாம் கற்றுக்க முடியும் அப்படியா அது எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக சொல்லிடுற முடியாது ஏன்னா நான் யாரையும் மிஸ்கைட் பண்ணுறதா இருக்கக்கூடாது என்னுடைய வார்த்தைகள் வந்து யாரையும் மிஸ்கைட் பண்ணுறதா இருக்கக்கூடாது ஸோ இவ்வளோ வரைக்கும் சொல்ல முடியும் ட்ரைனிங்கில் நான் அது வந்து ட்ரைனிங் வர்றவங்க கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக போவாங்க சரி சார் ஸோ அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஒர்க் ஷாப் ஒரு பர்ஃபியூம் அவங்க முன்னாடியே நம்ம அவங்களே பண்ண வைப்போம் ஓகே 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 அவங்களே பண்ண வைப்போம் இந்த சென்ஸ் அவங்க அவங்களோட சர்வைலன்ஸ்ல பெர்ஃப்யூம் மேக்கிங் நடக்கும் சரி ஓகே சரி சார் இப்போ வந்து இப்போ நான் வந்து ஒரு ஒரு லிட்டர் அத்தர் தயார் பண்றேன் இதுல ஒரு கிலோ பஹூர் தயார் பண்றேன் அப்படின்னா கடை ட்ரைனிங் எடுத்துட்டு போய் எவ்வளவு லாபம் இருக்கும் அதுல இன்னைக்கு பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரி தான் மினிமம் நூறு சதவீதம் லாபம் அப்படியா சோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஊது தாமா அப்படிங்கிற அத்தரை நம்ம சரி பதினஞ்சாயிர ரூபாய்க்கு தயார் பண்ணிருக்கோம் ஒரு கிலோ

பதினஞ்சு லட்சம் ரூபாய் இதோட மதிப்பு அகர்வுட் ஆயில் ஒரு கிலோ ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்றது இந்த மாதிரி ஊது மாதிரி ஒரு எக்ஸலண்ட் ப்ராடக்ட் பண்றதுக்கு இந்த இவ்வளோ பதினஞ்சு லட்ச ரூபா கிலோ மதிப்புள்ள ஒரு ப்ராடக்டை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது கண்டிப்பா என்னோட கிளாஸ்ல தெரிஞ்சுக்குவாங்க சரிங்க சார் ஸோ இது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரி ப்ரீஷியஸான விஷயம் ஓகே ஓகே இதுக்கு வேல்யூ இந்த கற்றலுக்கு வேலை ஒரு பணத்துல மதிப்பு போட்டோம்னா அது மிகையாகாது கண்டிப்பா சார் நான் பார்த்தேன் என் டெய்னிங்லேயே பார்த்தேன் அதாவது பதினெட்டு வயசு இருந்து அறுபது வயசு எழுபது வயசு வரைக்கும் வராங்க லேடிஸ் வராங்க எல்லாம் ஆர்வமாக வந்து போறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார் இப்போ வந்து இப்போ உங்ககிட்ட என்னென்ன பெயினிங் இருக்கு ஸோ நான் நாலு டைப் ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் சொல்லுங்க ஒன்னு பெர்ஃப்யூம் அதர் காம்பினேட்டிங் ஸோ அதர் அப்படின்னா இந்த அதர் ஊது தாமா இந்த கோல்டு டீ இதெல்லாம் வந்து எப்படி காம்பினேட் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் சரி சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ் ப்ராடக்ட் ஓகே வாட்டர் பேஸ் ப்ராடக்ட் சரி சார் ஸோ வாட்டர் பேஸ் ப்ராடக்ட் கார் பர்ஃப்யூம் ரூம் ஸ்பே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பஹூர் ஓகே இந்த மாதிரி ஆகர்வேட் ரெஃப்யூஸை வச்சு பஹூர் எப்படி பண்றது ஓகே சார் அப்படிங்கிற ஒரு ஒரு சப்ஜெக்ட் சரி சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்ஃப்யூம் ஸ்ப்ரே எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பாத்தீங்களா இடிபி யூடி பெர்ஃப்யூம் ஓகே ஸோ இந்த நாலு விதமான கோர்ஸும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நாலு விதமான விஷயங்கள் தான் இன்னைக்கு பெர்ஃப்யூம் உலகத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு சரி இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது சரி சார் இது வர்றவங்களுக்கு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃப்ரீ ஃபார்முலா கொடுத்துறோம் அவங்களோட ஹோம் ஆக வேண்டி சரி சார் நிறைய இது தாண்டி ஹற்பத்தி சாம்ராணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு இதெல்லாம் தயார் பண்றது ஆர்வமா இருப்பாங்க சரி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ஆயிருக்கு நிறைய வளர்ந்துருக்கு நிறைய பேர் அதுல இருக்காங்க நாளையும் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டாக்க அந்த இண்டஸ்ட்ரியில ஐ காண்ட்ஸ் சே பிகாஸ் அது ஒரு கேட்டகிரியான ப்ராடக்ட் சோ அடுத்த கேட்டகிரியில ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டிசைனர் பர்ஃப்யூம் ஒருத்தவங்க கஸ்டமைஸ் பெர்ஃப்யூம் உங்களுக்கு என்ன மாதிரி பர்ஃப்யூம் வேணும் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு சரி ஸோ அதுக்கு உண்டான வேலைகளை நம்ம முக்கியமா பார்த்துட்டு இருக்கோம் இதே ப்ராடக்ட அவங்க அகர்பத்தில யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு காஸ்ட் கண்ட்ரோல் ஆச்சுன்னா பட் நம்மளோட வேலை என்ன நேச்சுரலா பண்றது ஓகே சூப்பர் சரி சார் சார் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கண்ணூர்ல போய் வீடியோ பண்ணியிருந்தோம் அப்படி என்ன சொன்னீங்க கண்ணூர்ல ஒரு இன்ஸ்டியூட் இருக்குன்னு சொன்னீங்க ஸோ இது இந்த இந்த அத்தர் தயார் பண்றது எப்படி எப்படிங்கிறத சொல்லி கொடுக்கும் இன்ஸ்டியூட் இருக்கு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல இருந்த ஒரு இன்ஸ்டியூட்டை இன்னைக்கு வந்து எல்லா மக்களையும் கத்துக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து நீங்க தமிழ்நாடு ஃபோன் நடத்திட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஐடியா எப்படி வந்துச்சு அங்கே ட்ரைனிங் எடுக்கிறதும் இங்கே ட்ரைனிங் எடுக்கிறது டிஃப்ரெண்ட் இருக்கும் சார் ஸோ அங்கே ட்ரைனிங் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு கோர்ஸ் அவ்வளோதான்

இப்போ ஸ்டார்டிங்ல தான் இருக்காங்க பட் இருந்தாலுமே அவங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் த பிசினஸ் இட்ஸ் வெரி குட் இந்த மாதிரி அப்ரோச் எப்படி வந்தது நம்ம கிளாஸுக்கு வந்துட்டு போன பின்னாடி வந்தது ஓகே சார் புரியுது புரியுது சார் இறைவன் வந்தது ஓகே சார் இப்போ வந்து கண்ணூர் ட்ரைனிங் எடுத்தோம் அவங்ககிட்ட யாருனிங் வந்துருக்காங்களா வந்திருக்காங்க ஒரு எங்க பெங்களூர் பக்கத்துல கேஜிஎஃப்ல இருக்கிற ஒரு விவசாயி ஒரு ஃபார்மர் வந்தாரு வந்தாரு வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு போன பின்னாடி சென்னையில நடந்த ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன்ல கலந்துகிட்டாரு அண்ட் யா நம்ம கிட்ட இருந்து எவ்வளோ எந்த அளவுக்கு நாலேஜ் எடுக்க முடியுமோ கற்றுக்குறாங்க நான் இன்னும் ஹாப்பியா இருக்கேன் அந்த மாதிரி நாலேஜ் நான் கொடுக்குறேன் சரி சார் இல்லை அவங்ககிட்ட உங்கள் ட்ரைனிங் எடுத்தார்ல அவர் கேஜிஎஃப் தான் வந்து அவருடைய ஃபீட்பேக் அப்படி இருந்துச்சு அங்கே அவர் படிச்சதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்துருக்கும் இது டிஃப்ரெண்ட் சொன்னாரா நம்ம கிட்ட வந்த பின்னாடி தான் அவர் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன்லயே கலந்துக்கிட்டார் அப்படியா சரி ஸோ எல்லாம் நிறைவேணர் நம்ம கையில் எதுவும் கிடையாது நம்ம மேஜர் என்னன்னா அப்சல்யூட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு சொல்றோம் சோ இந்த மாதிரி அகர்வுட் மாதிரி அப்சல்யூட்ஸ் சரி ஓகே ஸோ ரோல் தாய்ஃப் மாதிரி ஹை குவாலிட்டி டூல்ஸ் டூல்ஸ் ஓகே மஸ்க் சாஃப்ரான் மாதிரி ஹை டென்சிட்டி ப்ராடக்ட் சரிங்க சார் இந்த மாதிரி டூல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற நாலேஜை நம்ம கொடுத்துட்றோம் சரி சார் ஸோ அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க கண்டிப்பாக சார் ஸோ அவங்க வந்து படிக்கிறதுக்கும் இது நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினிங் கொடுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது சரி சார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் நிறைய மக்கள் நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க சார் இப்போ யாராவது ஒருத்தவங்களுக்கு நிறைய பேர் ஐடியா வரும்

ரொம்ப வசதியாக இருக்கும் அண்ட் எப்பயாவது ஒரு தடவை நான் சேலமில் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம சேலத்தில் இன்னைக்கு சேலமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர் ஸ்டார் ஹோட்டலில் நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கு சரி சார் இட்ஸ் கோயிங் வெல் சரி சரி சார் இப்போ அந்த மாதிரி ட்ரைனிங் கால் பண்ணணும்னா என்ன கால் பண்ணலாம் சார் நான் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் அட்ரெஸ் அண்ட் என்ன விஷயத்துக்காண்டி கால் பண்ணிருக்கீங்க டைப் பண்ணி போடுங்க இல்ல பேப்பர்ல எழுதி போட்டோ எடுத்து எனக்கு சம் நிறைய நேரங்களில் கால் எடுக்க முடியாம டெக்னிக்கலான விஷயம் நான் தான் பேச வேண்டியது இருக்கு என்னோட ஸ்டாஃப் வச்சு நான் பேச வைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு ஸோ என்னன்னா வாட்ஸ்அப்ல போடுங்க நான் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னாக்கா நான் கால் பண்ணுவேன் அண்ட் ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல போடுங்க சார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் கற்றுக்கங்க கல்வி ஒன்று தான் அழியாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கல்வி ஒன்று தான் அழியாது ஸோ அந்த கல்வி எந்த இடத்துல தான் தேடி போய் கற்றுக்கங்க ஸோ இந்த ஒரு ப்ரீஷியஸான விஷயம் இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த கிளாஸை முக்கியமாக எடுத்துக்கோங்க யூ வில் பி ஃபைன் யூ வில் பி ரிவார்டட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஓகே தேங்க் யூ தேங்க் சார் தேங்க் யூ